ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹரிஷா பிளாக். ஸோ இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டார்க் நெக்குக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ரெமடியும் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் கழுத்தே பாருங்கள், எவ்வளோ 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 கல் கருத்து கருப்பாக இருக்கும்னு பாருங்கள். ஏன்னா எனக்கு ஃபுல்லாக அந்த தாலியெல்லாம் போட்டு செயின்லாம் போட்டனாலவே ரொம்பவே கருகருன்னு ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நான் எப்படி ரிடியூஸ் பண்ணுறேன், ரிசல்ட் என்ன, ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா பியூட்டி டிப்ஸ் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, என் நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான் அதிகமாக இருக்கீங்க, அதுவும் இல்லாமல் டீனேஜில் தான் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கீங்க. ஸோ பவுல் எடுத்துட்டேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் வந்து கடலமாவு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 லெமன் வந்து எடுத்துட்டேன். ஸோ என்கிட்ட வந்து காயாக தான் இருந்துச்சு, ஸோ அந்த லெமனில் ஆனால் நல்லா சார் இருந்துச்சு, ஸோ அதை வந்து நல்லா சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மில்க் சேர்த்தலாம். ஸோ நான் என்கிட்ட மில்க் இல்லை வீட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் வாட்டரும் சேர்த்துக்கலாம். ஸோ வாட்டர் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் முடிஞ்சது. நல்லாவே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். ஸோ அவ்வளோ நம்ம பேக் வந்து ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ என்னோடய நெக்குக்கு வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நெக்கை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நல்லா கிளென்சர் போட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு வந்தேங்க. ஸோ நான் அப்ளை பண்ண போகிறேன், கையில் தான் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் ப்ரெஷ் வச்சு கூட அப்ளை பண்ணலாம். ப்ரெஷ் வச்சு பண்ணால் அவ்வளோ கிளியராக நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் கையிலேயே அப்ளை பண்ணுறேன். எங்கெங்கே இருக்கும் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. லெமன் போட்டிருக்கனால நல்லாவே நம்ம அந்த டார்க்லாம் இருக்கு இல்லையா, நம்ம கழுத்து ஃபுல்லாக கருப்பாக இருக்கு இல்லையா, ஸோ அதை எல்லாத்தையுமே எடுத்துரும். நான் கழுத்துக்கு அப்ளை பண்ணிட்டேன். இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா காஞ்சு அதில் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நான் அப்படியே வச்சுருக்க போகிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா என்கிட்ட இருக்குது. ஸோ இதே நான் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இங்கே இருக்க பார்த்தீங்களா பிம்பிள் வந்து டார்க்காக, அது இங்கே மார்க்காக இருக்கா, ஸோ அந்த மார்க்குக்கு கூட இது யூஸ் ஆகும். ஸோ இதவே நான் வந்து 2-இன்-1 பர்பஸாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை அப்படியே நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு 15 மினிட்ஸ். ஸோ நானே 2 வீக்ஸாக தான் நான் இந்த ரெமடி போட்டுட்ருக்கேன். ஸோ உடனே எடுத்தோடனே எனக்கு வேலையாகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ நான் 2 வீக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கொஞ்சம் ரிசல்ட் இருக்கனால தான் இந்த ரெமடி வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து எடுத்தோடனே ஒரே நாள் போட்டு எனக்கு வரல வரலன்னு சொன்னால் வராது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு 3 வீக்ஸ் ஆர் 4 வீக்ஸ் வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருங்க. வாரத்தில் 2 டைம் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாகவே நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரே நல்லா கிடைக்காது. இந்த ஃபேஸ் இன்னைக்கு நல்லாவே காஞ்சிடுச்சு, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் நெக்கும். ஸோ நல்லாவே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. பிஃபோர் பிக் ஆஃப்டர் பிக் வேணால் நான் போடுறேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இந்த பிம்பிள் கூட பாருங்கள், கொஞ்சம் எவ்வளோ டார்க்காக இருந்துச்சு எனக்கு நேரில் பார்க்க தெரியுது, கேமராவில் வந்து உங்களுக்கு தெரியல. ஸோ நல்லாவே கொஞ்சம் பேருக்கு ஒரு இதை திடீர்னு எடுத்தாலும் போகாது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டே ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருந்தால் தான் போகும். ஸோ அதே மாதிரி தான், ஸோ நீங்கள் ஒரு டைம் போட்டு வேஸ்ட்டு அப்படின்னு விட்டுறக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 2 டைம்ஸ்னாச்சு வாரத்தில் போடணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ எனக்கு நல்லாவே கொஞ்சம் கிடைச்சிருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ நல்லாவே ட்ரை பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இன்னமும் நல்லாவே தெரியுது பாருங்கள். என்னோடய ஸ்கின்னுக்கும் நெக்குக்கு கொஞ்சம் இப்போ பரவாயில்லன்னு தோணுது. ஸோ முன்னே வந்து ரொம்பவே டிஃபராக இருந்துச்சு, வித்தியாசம் ரொம்ப இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ஃபேஸ் பேக்கு. ஸோ நம்ம ஃபேஸ் பேக்லாம் போட்டோம் இல்லையா, ஸ்கின் வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமே நீங்கள் என்ன பண்ணணும்னா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்குக்கு வந்து போட்டுட்டேன், இனிமேல் தான் ஃபேஸ்க்கு போடணும். ஸோ போட்டுருங்க கண்டிப்பாக. அப்படி இல்லை உங்களால் மாய்ஸ்சரைசர்லாம் போட முடியாது அப்படின்னா தேங்காய் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் தேங்காய் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த தேங்காய் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நான்
ஃபேஷஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் என்னன்னு காமிச்சேன். சோ அவ்வளவு. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹரிஷா வ்ளாக். சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா டார்க் மேக்கப்பான வீடியோ தான் பார்க்க போறோம். சோ பாருங்க, எனக்கு நிறையவே டார்க் மேக்கப் இருக்கு. டார்க் மேக்கப் நிறைய இருக்கு. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.